பாபநாசத்தில் மகாத்மா காந்தியின் நேர்மையை போற்றும் வகையில் ஆளில்லாத கடை திறப்பு, டிஎஸ்பி பங்கேற்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் மகாத்மா காந்தியின் 154வது பிறந்த நாளை முன்னிட்டு நேர்மை விழிப்புணர்வு நாளை போற்றும் வகையில் பாபநாசம் ரோட்டரி சங்கம் சார்பில் ஆளில்லாத கடை பாபநாசம் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அறிவழகன் தலைமை வகித்தார். மாவட்ட ஆளுநர் செங்கோட்டுவன் ஆளில்லா கடையை திறந்து வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். பாபநாசம் காவல் துணை கண்காணிப்பாளர் பூரணி முதல் விற்பனையை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் நேர்மையை போற்றும் வகையில் உண்மை, நாணயம், நம்பிக்கை நிறைந்த சுதந்திர இந்தியாவை உருவாக்க காந்தி கண்ட கனவை நினைவாக்கும் விதமாக அவர் பிறந்த நாளை நேர்மை விழிப்புணர்வு நாளாக உருவாக்கி பாபநாசம் ரோட்டரி சங்கம் சார்பில் 23 ஆண்டுகளாக ஆளில்லாத கடையை வருடம் ஒருமுறை என தொடர்ந்து 23 ஆண்டுகளாக ரோட்டரி சங்க நிர்வாகிகள் நடத்தி வருவது பாராட்டுக்குரியது என குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் ஆளில்லாத கடையில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அதற்குரிய தொகையை அங்கு வைக்கப்பட்டிருந்த உண்டியலில் போட்டு பொருட்களை எடுத்துச் சென்றனர். ஆளில்லா கடையில் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான பொருட்கள் மற்றும் புத்தகங்கள் போன்ற பொருட்களும் இந்த கடையில் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை பாபநாசம் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து எஸ் மனோகரன்.